please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் அபராஜித்தன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.7 விழுக்காடாக குறையும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் கணிப்பு. பொருளாதாரம் குறித்து அவநம்பிக்கையை பரப்பினால் சிலர் நிம்மதியாக தூங்குவார்கள் என பிரதமர் மோடி விமர்சனம். டெங்கு காய்ச்சலால் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பேர் உயிரிழப்பு. காய்ச்சலை கட்டுப்படுத்த போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபடுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததால் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் என உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகர் பதில் மனு. சபாநாயகர் ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக அபிஷேக் சிங்வி வாதம். தினகரனை நம்பி சென்றவர்களை மீட்டு நல்வழிப்படுத்துவோம். கரூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. கொலை கொள்ளை ஆட்கடத்தல் வழக்குகளில் தேடப்பட்டு வந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஸ்ரீதர் கம்போடியாவில் சைனைட் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தகவல். ஹொசூர் அருகே வெள்ளத்தில் மூழ்கிய தொட்டல்லா ஆற்று மண்ணுவாம். ஆபத்திற்கு நடுவே கடந்து செல்லும் 30 கிராம மக்கள். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி உற்பத்தி துறையில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் தலைமையில் 2 மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் நிதிக் கொள்கை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உர்ஜித் பட்டேல், வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்றார். வட்டி விகிதம் 6.7 என்ற நிலையிலேயே தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிப்பு என்ற அடிப்படையில் அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி உற்பத்தி துறையில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இந்த பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என்றும் பட்டேல் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.3 விழுக்காடாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டு இருந்த நிலையில் அது 6.7 விழுக்காடாக குறைய வாய்ப்புள்ளது என்றும் உர்ஜித் பட்டேல் தெரிவித்தார்.